எடுக்கவே முடியல, அவ்வளோ சீசியா இருக்கு. நல்ல பீஸா சாப்பிட்ட ஃபீல் இருக்கு எனக்கு. சீரியஸா பியூரான சாக்லேட், டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி இத போட்டிருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு தோசை எச்சு செஞ்சிருவாங்க. சீரியஸா என்ன ப்ரோ, பாஸ்தா ஷாப் எல்லாம் வச்சிருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு நம்ம பாஸ்தா ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தோசை தோசை ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். என்னென்னடா பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நம்ம வீட்டுல பொடி தோசை, கீ தோசை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 99 வெரைட்டி ஆஃப் தோசை எல்லாம் இருக்கா, அதுதான் எனக்கு டவுட் இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இவங்களோட மெனு பார்க்கலாம். சீஸ் பிளெயின் தோசை, பட்டர் பிளெயின் தோசை, இப்போ எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. சத்தியமா இவ்வளவு வெரைட்டி நம்ம வீட்டுல எல்லாம் செய்யவே முடியாது. ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இவங்களோட பீஸா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாவற்றையும் எல்லாமே சேர்த்து வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுட சுட சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் டாப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் லைட்லாம் வச்சு நல்லா செட்டப் போட்டுருக்கோம். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, டைனிங் ஆப்ஷன் இங்கே கிடையாது. ஸோ வெளில நின்றுட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா அவங்க சின்னதாக ஒரு 4 சேர் போட்டிருக்காங்க, அங்கேருந்து உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். 99 ட்ரை பண்ண போகிறதில்ல, நான் 3 சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று இது பீஸா தோசை. இது செம்ம தின்னாக இருக்குது. தோசையோட பேட்டரே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். சீஸ் எல்லாம் அள்ளி தூக்கி போட்டாங்கன்னா எடுக்கவே முடியல, அவ்வளோ சீஸியாக இருக்குது. வாயெல்லாம் ஊழல். நல்ல பீஸா சாப்பிட்ட ஃபீல் இருக்கு எனக்கு. சீரியஸா எப்படின்னா, அவங்க போட்டிருக்க சாஸும் சரி, அந்த ரெட் கலர் சாஸ் ஒன்று போட்டாங்களே, அது வந்து அந்த பீஸா பேஸுக்கு போடுற சாஸ் போல. இவங்களே ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க சாஸ்லேருந்து அவங்க போட்டிருக்க சீஸ் வரைக்கும் அந்த சீஸோட ஃப்ளேவர் நல்லா வாசம், சாப்பிடும்போது நல்லா தெரியுது. அண்ட் பட்டர் போட்டிருக்காங்க தெரியுமா, பட்டரோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். இதில் வந்து அவங்க வந்து இந்த பேபி கார்ன், பச்சை பட்டாணி அதெல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிடவே இதமாக இருக்கும். எல்லாமே வந்து 120-130 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் டாப்பாக இருக்குது. சீரியஸாக மஸ்ட் ட்ரை பண்ணோம் நீங்கள் இதை. நம்ம நெக்ஸ்ட் இவங்களோட சாக்லேட் தோசை சாப்பிட போகிறோம். அப்படியே சாக்லேட்டை நல்லா ஊற்றி நச்சுலாம் போட்டு, அதில் சாக்லேட் பத்தாமல் சாக்கோ வச்சு போகிற ஒரு போட்டிருக்காரு. அப்படியே எனக்கு வாசம், சாக்லேட்டோட வாசம் நல்லா வருது. இதை ஜெரிஸ் வர போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள். சீச் இருக்கு, இருங்க ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துலாம். தோசை வா, ஃபேண்டாஸ்டிக். பியூரான சாக்லேட், டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி இதை போட்டிருக்காங்க. அதோட வாசம் நல்லா தெரியுது, சாப்பிடவே அவ்வளோ இதமாக இருக்குது. இன்னொன்று வந்து, இவங்க வந்து அந்த பாதாம்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சு அது மேலே தூவி விடுறாங்க. ட்ரை கிரேப்ஸ்லாம் அதில், ட்ரை கிரேப்ஸோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது. சீரியஸாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு தோசை வச்சு செஞ்சுருவாங்க. சீரியஸாக அதுக்கப்புறம் வந்து திரும்பி இந்த தோசை 99 வந்து அவங்கள வேறு வேறு வெரைட்டி சாப்பிட வச்சு அவங்களோட சாப்பிட்ற கெப்பாசிட்டி கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஒன் வே டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி ஃபார் கிட்ஸ். அண்ட் ஃபைனலி இவங்களோட பாஸ்தா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மேக் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, இதுலேயுமே வந்து பீஸாக்கு என்னென்ன போட்டாங்களோ அதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். தோசை சுடுற அந்த பாய் வேறு சொன்னார், பாஸ்தா தோசை வந்து பாஸ்தா ஃபீலில் இருக்கோன்றாரு. எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. ஐயோ, நான் கிளம்பிடுறேன் ப்ரோ. என்ன ப்ரோ, பாஸ்தா ஷாப்லாம் வச்சுருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு நம்ம பாஸ்தா ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. தோசையில் உட்காவனா பாஸ்தாவோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. டேஸ்ட் டாப்பாக இருக்குது. சீரியஸாக சீஸை நல்லா போட்டிருக்காங்க, பட்டர் போட்ட டேஸ்ட்டும் நல்லாவே தெரியுது. அந்த பாஸ்தா செம்ம சாஃப்டாக பாயில் ஆயிருக்கு. ஸோ டேஸ்ட்டு டாப்பாக இருக்குது. சீரியஸாக கேப்சிகம்லாம் சாப்பிடும் போது நல்ல ஃபீல் கொடுக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அமுதமான ஃபீலிங். இன்னொன்று, நீங்கள் எதனா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்விக்கிலையும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ண முடியும், ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ண முடியும். நீங்கள் இன்கேஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்ல பேக்கிங்கோட நல்ல பேக்கிங்கும் பண்ணித்தராங்க. ஸோ பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பாக்ஸு, ஸோ ஹீட்டும் நல்லாவே தாங்கும். அண்ணா நகர், பெசநகர், குளம்பேட், ஈசிஆர், மடிப்பாக்கம், நாவல், ரோயம்மா, பாண்டிச்சேரியிலையும் இருக்கான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போரூர், பூனே, சேலையூர், சிறுசேரி, தொலைப்பாக்கம், வேலைச்சேரி, இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எங்கே வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இவங்க யூனிக்காக போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நாங்கள் வந்து இவங்கக்கிட்ட இல்லை தோசை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சேன். தோசை வந்து டாப்பாக இருந்தது. சீரியஸாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா
டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி டாப்பாக இருந்தது. குவான்டிட்டி கூட எப்படின்னா ஒரு திக்கான தோசை சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். ஒரு மூணு கல் தோசை சாப்பிட்டிங்கன்னா என்ன ஸ்டொமக்கில் ஃபுல்லாகும் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ அந்த ஃபீல் வந்து இந்த ஒரு தோசையிலே இருக்குது. அண்ட் மெயினாக என்னென்னா ஒரு 120-130 ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி பீஸா தோசையோ பாஸ்தா தோசையோ தராங்கன்னா அதெல்லாம் வேற லெவலு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ் இன் அனதர் வீடியோ அண்டில் தன் பை பை ஃப்ரம் விக்கி. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட். மறக்காம வாட்டர் கிராக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். பாய் 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 பாய்.